ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக இப்போ இருக்கக்கூடிய அப்கமிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நடிகைகள். ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை என்ன, அது அனுபமா பரமேஸ்வரன் தான். ஸோ அவங்களுடைய பர்சனாலிட்டியும் சரி, அவங்களுடைய அழகும் சரி, அவங்களுடைய நடிப்பும் சரி, ரொம்ப ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ மேக்கப் இல்லாமல் ஒரு நடிகை வந்து அழகாக இருப்பாங்க அப்படின்னா வந்து அதில் ஒன் ஆஃப் த நடிகையாக வந்து அனுபமா கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு நடிகை, பாடியை வந்து ரொம்ப ஃபிட்டாகவும் ரொம்பவே வந்து கவர்ச்சியாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக வந்து இப்போது இந்த சவுத் இந்தியன் சினிமாவில் வளர்ந்துட்டு வராங்க. 27 வயசாகக்கூடிய நடிகை அனுபமா அடுத்தடுத்து தன்னுடைய பட வாய்ப்புகளை உறுதிப்படுத்துறதுக்கு பல விதமான வேலைகளை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ 2015 பிரேமம் அப்படின்ற ஒரு படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனாருன்னு நினைக்கிறேன். ஸோ 2015, ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி, ரொம்ப பெரிய படங்கள் பண்ணலை அப்படின்னாலுமே அவருக்கு அதுக்கான காரணம், நான் சுத்தமாக வந்து கவர்ச்சி காட்ட மாட்டேன். ஸோ மலையாள சினிமாலையும் சரி, அவங்களுடைய பூர்வீகம் மலையாளம். ஸோ ஆனால் வந்து நான் கவர்ச்சி சுத்தமாக காட்ட மாட்டேன், நான் வந்து குடும்பப்பாங்கான கேரக்டர் மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி இல்லை அப்படின்னா வந்து பட வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடுவாங்க அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. ஸோ 10 முன்னாடி இருந்தால் கூட ஸ்னேகா மாதிரியான நடிகைகள் வந்து சர்வை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போது சுத்தமாக வந்து கவர்ச்சி இல்லைன்னா நீ தேவையே இல்லைன்ற மாதிரி ஒதுக்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக மாறிச்சு இப்போ இருக்கக்கூடிய கமர்ஷியல் சினிமாவில். ஸோ அந்த வகையில் வந்து நடிகை அனுபவமாவை பட வாய்ப்புக்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரவுடி பாய்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் மாங்காவை சாப்பிட்ற பேரில் வந்து ஹீரோவுடைய உதட்டை வந்து கவுற மாதிரியான சீன்ஸும் சரி, அடுத்தடுத்து முத்த காட்சிகளும் வந்து முதல் முறையாக வந்து அந்த படத்தில் 2022 தான் வந்து பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருடைய மார்க்கெட் வந்து ஏறுது. அதுவும் எந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, முத்த காட்சிகளுக்கு தனியாக வந்து காசு வாங்கக்கூடிய நிலைமைக்கு அவர் போகிறாரு. ஸோ எந்த மாதிரி சீன் வேணும், ஸோ படுக்கையறை காட்சியாக முத்த காட்சியாக எனக்கு வந்து 1,50,000 வந்து 20-30 லட்சம் கொடுத்தா வந்து எத்தனை நிமிஷம் வேணாலும் நான் முத்த காட்சியில் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனித்தனியாக வந்து ரேட் பேசி நான் இறங்கி வேலை செய்ய போகிறேன் அப்படின்றது வந்து தெள்ள தெளிவாக புரிஞ்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பட வாய்ப்புகளுக்காக அவருடைய ஃபங்க்ஷன்ஸ், ஸோ நைட் பார்ட்டிஸ் போகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய அவருடைய ஃபங்க்ஷன், அவருடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போதும் ரொம்ப கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அவருடைய அந்த நான் வந்து கவர்ச்சிக்கும் ரெடி, எந்த மாதிரி அந்த ஃபோக்கஸ் வந்து என் மேலே தான் இருக்கும் அப்படின்றதுக்காக ரொம்ப கவர்ச்சிகரமான ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வராங்க. ஒரு வகையில் வந்து ஒரு ரொம்ப கவர்ச்சியில் தூக்கலாக போனாலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உள்ளாடியே போடாமல் சுத்தமாக வந்து ஒரு துணி மாதிரி ஒன்று கவர் பண்ணிவிட்டு உள்ளாட போடாமல் அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரியும் இருக்கும், அது வந்து கவர்ச்சி காட்டின மாதிரி இருக்கும். ஸோ உள்ளாட போடாமல் வந்து நடந்து போனால் தன்னுடைய முன்னாடி குலுங்கும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்ச அந்த நடிகை. ஸோ அதை வந்து டான்ஸ் ஆடுறன்ற பேரில் வந்து நம்மளுக்கு விருந்தாக்கி இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பட வாய்ப்புக்காக என்னானாலும் நான் பண்ணத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றது சொல்லாமல் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன